பேரன்மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விதமான பலனும் இல்லாமல் மனிதன் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று பொது விதியையும் நியதியையும் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆனால் அதற்கு பிறகு இவைகள் பணங்காசுகளுக்காக வேண்டி விற்பனையாகின என்பது மனிதன் தனக்குத்தானே இழைத்துக் கொண்ட அநீதி என்பதை தவிர, அவைகளை இயற்கையாகவே மனிதனுக்கு மிக தாராளமாக வழங்கி, அதிலும் குறிப்பாக மனிதனுடைய வாழ்விற்கு மிக இன்றியமையாத மிக மிக தேவையானவைகளை அல்லாஹ் எல்லோருக்கும் பொதுவானதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார். காற்றை யாரும் இது எனக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாட முடியாது. அதுபோல நீரை இது எனக்கு சொந்தம் என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லாஹினுடைய பொது விதி இதுதான். இந்த அடிப்படை தேவைகள் எதுவும் யாருக்கும் சொந்தமானதல்ல, அது பொதுவானது. யாரும் யாரை விட்டும் தடுக்கவும் கூடாது, யாரும் யாருக்கும் அதை விற்பனை செய்வதற்கும் அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த நீர் மேலாண்மை, இந்த அழகிய நிலை எப்படி அமைக்கப்பட்டிருந்தது என்பதையும் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். அல்லாஹ் எல்லா இடங்களிலும் தன்னுடைய நியமத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது மனிதனை சிந்திக்க சொல்லுவான். அதில் தண்ணீரை பற்றி மிக அதிகம் சொல்லுகின்றான். உயிர் பொருள்கள் அனைத்தும் தண்ணீரில் இருந்துதான் படைக்கப்பட்டது. நீங்கள் இந்த உலகில் படைக்கப்பட்ட எத்தனை உயிர் பொருள்களை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், அவை அனைத்திற்கும் ஆரம்பமானது தண்ணீர், அடிப்படை தண்ணீர். எனவேதான் அல்லாஹ் தன்னுடைய அரசை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய அரசு தண்ணீரின் மீது இருக்கிறது என்று சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹ்வினுடைய அரசு தண்ணீரின் மீது இருந்தது. இந்த உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் முழுவதும் தண்ணீராகத்தான் இருந்தது. பூமி பந்து முழுக்க முழுக்க தண்ணீராகத்தான் இருந்தது. அந்த தண்ணீர் முழு தண்ணீரில் இருந்து ஒரு இடத்திலே குமிழி ஒன்று தோன்றியது. அந்த குமிழி வந்த இடத்திலே தரை தென்பட்டது. அந்த குமிழி அதற்கு பிறகு பறந்து கொண்டே சென்றது, அது நிலப்பரப்பாக மாறியது. ஏறத்தாழ இந்த பூமியை நான்கு பங்காக வைத்தால் அதில் ஒரு பங்கு நிலப்பரப்பு, மூன்று பங்கு தண்ணீர் தான். அந்த குமிழி தோன்றிய இடம்தான் இன்றைக்கு பைத்துல்லாஹ் எனப்படும் அல்லாஹினுடைய ஆலயம் அமைந்திருக்கும் வீடு என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள். இந்த அளவிற்கு தண்ணீர் மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று, உலகத்தினுடைய அத்தனை உயிர் பொருள்களுக்கும் தேவையானது ஒன்று. அதே சமயம் அது அல்லாஹினுடைய பெரும் நியமத்தும் கூட. அல்லாஹ் நாளை மறுமையிலே மனிதனுக்கு கொடுக்கவிருக்கின்ற நியமத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது சொர்க்கத்தை சொல்லுகின்றான். அவனுக்கு கொடுக்கப்படவிருக்கின்ற அந்த சொர்க்கம் எங்க இருக்குது தெரியுமா? மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்திற்கு கீழே ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு மேல் உள்ள சொர்க்கத்தை மனிதனுக்கு அல்லாஹ், ஒருவனுக்கு அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை கொடுக்கின்றார். ஒரு மனிதருக்கு ஒரு சொர்க்கம், சில நேரங்களில் ஒரு மனிதருக்கு போனஸாக இன்னொரு சொர்க்கம். இந்த சொர்க்கம் அமைந்திருப்பதையே சொல்லும் பொழுது அல்லாஹ் நதிகளுக்கு மேல் அமைத்திருப்பதாக சொல்லுகின்றான். உலகில் தோன்றிய நாகரிகங்கள் அனைத்தும் அப்படித்தான் தோன்றின. அனைத்து நாகரிகங்களும் ஆற்று படுகைகளில் தான் தோன்றின. சிந்து சமவெளி நாகரீகம் என்று சொல்லக்கூடிய மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரீகம், முதல் நாகரீகம் என்று சொல்லப்படக்கூடிய மெசபட்டோமியா நாகரீகம், அது தோன்றியது யூப்ரட்டிஸ் டைகரிஸ் என்ற இரு நதிகளினுடைய நதிக்கரையில் தான் தோன்றியது. எகிப்தில் தோன்றிய மிக பழமையான அற்புதமான நாகரீகம் நைல் நதிக்கரையில் தோன்றியது. எல்லாம் ஆற்றில் தோன்றியிருந்த நாகரீகம். ஆனால் உலகில் ஒரே ஒரு நாகரீகம் தான் ஊற்றில் தோன்றியது, ஜம்சம் ஊற்றில். அது இஸ்லாமிய நாகரீகம்.
அது ஊற்றில் தான் தோன்றியது, ஆனால் அது தோன்றிய இடம் அத்தனையும் பாலைவன பகுதி. எங்கும் நீங்கள் தண்ணீரை பார்க்க முடியாது. ஆறுகளா அதை பற்றி பேசவே முடியாது. ஆறுகள் என்றால் என்னவென்றே தெரியாது. அப்படிப்பட்ட பாலைவன பகுதியிலே இஸ்லாமிய நாகரிகம் தோன்றுகிறது. ஆனால் இஸ்லாமிய நாகரிகத்தின் அத்தனை வணக்க வழிபாடுகளும் தண்ணீரை அடிப்படையாக கொண்டே அமைகின்றன. வணக்க வழிபாடுகளை புரிய வேண்டுமா? உதவு செய்யுங்கள், தண்ணீரின் மூலம் உதவு செய்யுங்கள். குளிப்பு கடமையாகி விட்டதா? குளியுங்கள், தண்ணீரில் குளியுங்கள். ஒருவர் இறந்து விட்டாரா? ஜனாசாவை கழுவுங்கள், தண்ணீரில் கழுவுங்கள். தண்ணீரே இல்லாத ஒரு பகுதியில் தண்ணீரை அடிப்படையாக கொண்டு வணக்கங்களை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். ஆனால் அந்த வணக்க வழிபாடுகளிலும் மனித தேவைகளிலும் நீர் மேலாண்மையை பிரதானமாக வைத்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வுது செய்த நீரின் அளவை பற்றி முஹத்தீஸ்கள் குறிப்பிடுகின்றார்கள். எவ்வளவு தண்ணீர்ல வுது செய்திருக்காங்க தெரியுமா? நம்மால் வுது செய்வான், வந்து நின்ன உடனே டேப்பை திறந்தாகும், குடகுடகுடகுடகுடான்னு கொட்டும். எவ்வளவு தண்ணீர் தான் உட்காருவதற்கிடையில் செலவாகின்றது, அதை பற்றி அவனுக்கு சிந்தனை கிடையாது. ஆனால் இவன் செய்வது வணக்கம். அந்த வணக்கங்களிலே இஸ்ராப், வீண் விரயம். அவர் வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்துவதற்கு இடையில 5 லிட்டர் தண்ணியை வீணாக்கிடுவான். அதுக்கப்புறம் உதவு செய்வதனுடைய பிரதான உறுப்புகளை கழுவும் பொழுது அவர் என்ன எத்தனை தடவை கழுகிறாரு, கழுவும் பொழுது எவ்வளவு நீர் வீணாகிறது, அதை பற்றி சற்றும் சிந்தனை இருக்கார். அதை பற்றி அவர் பொருட்படுத்தவே மாட்டார். அதுக்கப்புறம் கால கழுவுறதுக்காக வேண்டி அவர் மெனக்கிடுறதுல சுபஹானல்லாஹ், இன்னொரு மனிதன் குளிச்சிடலாம். தண்ணி ஒவ்வொருவரும் அவர்கள் தாங்கள் பயன்படுத்திய தண்ணீரின் அளவு 400 கிராம் தான். நம்மால் கொட்டுனா கை நிறைய, ரெண்டு ஒரு கையில கொட்டும் போது ரெண்டு கையையும் சேர்த்து அன்ற அளவு கொட்டிடுவோம், அவ்வளவு தண்ணியும் வீணாப்பிடும். இஸ்லாம் ஒது செய்யும் பொழுது வீண் விரயம் செய்வதை மிக கவனமாக கண்டிக்கிறது. உங்களுடைய ஒதுவினுடைய உறுப்புகளை ஒரு தடவை கழுவினால் போதும், பொருள் நிறைவேறிடும். தண்ணீர் கிடைக்கவில்லை, ரொம்ப சிரமமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை காட்டி கொடுக்கின்றார்கள். சஹாபாக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஆற்றின் அருகில் இருந்து நீங்கள் ஒது செய்தாலும் கூட 3 முறைக்கு மேல் ஒதுவினுடைய உறுப்புகளை கழுவாதீர்கள். அப்படி கழுவினால் அது ஹராம். 3 தடவைக்கு மேல உதுவினுடைய உறுப்புகளை வணக்கத்தினுடைய எண்ணத்தில் கழுவது ஹராம், இஸ்ராப், எனவே ஹராம். நம்மால் முதல்ல 5 தடவை கழுவிட்டு அதுக்கு பிறகுதான் உதுவினுடைய நீயத்தை வைப்போம், அப்புறம் 3 தடவை. அப்படியா சொல்றீங்க அஜித்? உதுவினுடைய எண்ணத்துல தானே கழுவ கூடாது? பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, முதல்ல நான் எல்லாத்தையும் நல்லா கழுவிடுறேன். அது உதவு செஞ்சுட்டு வெளியில வரும்போது அவர் பாத்தீங்கன்னா சட்டையில இருந்து வேட்டி வரைக்கும் குளிச்சது மாதிரி இருக்கும். தண்ணீர் மேலாண்மை. ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று சொன்ன பழமொழிகளுக்கு இடையிலே இஸ்லாம் தான் ஆற்றில் இருந்து எடுத்தாலும் நீ அளவோடு எடுங்கிறது. இந்த அளவிற்கு நீர் மேலாண்மையை பற்றி பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரை பயன்படுத்துவதை குடிதண்ணீராக இருந்தாலும் சரி, சாதாரண நீராக இருந்தாலும் சரி, மிக கவனமான முறையை கையாண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் வாழ்ந்த பிரதேசம் பாலைவன பிரதேசம். அல்லாஹ்வும் தன்னுடைய அருள்முறையிலே சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களே நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை கவனித்து பார்த்தீர்களா? எப்படி அந்த தண்ணீர் வருகிறது? அதை மேலிருந்து நாம் பொழிகின்றோமா, நீங்கள் பொழிகின்றீர்களா? அந்த தண்ணீர் இனிப்பாக மதுரமாக உங்களுக்கு குடிப்பதற்கு கிடைக்கின்றது. நாம் நினைத்தால் அதை உப்பாகவும் துவர்ப்பாகவும் மாற்றி விடுவோம். உப்பு கைக்கும், கடல் தண்ணீர் எடுத்து குடிக்க முடியுமா? எவ்வளவு குடித்தாலும் தாகம் தீராது. கடலிலேயே பயணம் செய்வான், ஆனால் குடிப்பதற்கு தனியாக தண்ணீர் வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்லுகின்றான், குடிக்கின்ற நீரை நாம் கடல் நீர் போன்று உவர் நீராக மாற்றிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அஃலா தஸ்குரூன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தண்ணீருக்கு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அன்புமிக்கவர்களே, மிகுந்த கவனம் தேவை.
மதீனாவில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து பூமியிலே சஹாபியா பெண்மணிகள் நல்ல தண்ணீர் வேண்டும் என்றால் 9 மைல் நடந்து சென்று தலையிலே குடம் சுமந்து தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஒரு குடம் ஒரு குடும்பத்திற்கு போதுமா? அப்ப எத்தனை குடம் சுமக்க வேண்டும்? சஹாபியா பெண்மணிகளினுடைய சிரமம், அவர்களுடைய கஷ்டம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதை எப்படி தீர்ப்பது? ஒரு நாள் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே அவர்களுடைய அறிவிப்பு வருகிறது. அந்த அறிவிப்பிற்கு பின்னால் நபி அவர்களுடைய ஒரு உரத்த சிந்தனை இருந்தது. என்ன செய்தார்கள் தெரியுமா? மதீனாவை முதலில் மழை இல்லாத வறட்சி பூமியாகவே அறிவித்து விட்டார்கள். சாது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தாய் இறந்து விட்டார், என்னுடைய தாய்க்காக வேண்டி மறுமையில் அவர்களுக்கு நன்மை சேரும் விதமாக ஏதாவது ஒரு தர்மம் செய்ய வேண்டும் என்று நான் நாடுகிறேன், என்ன செய்வது? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கிணற்றை தோண்டி அந்த கிணற்றை அல்லாஹினுடைய பாதையிலே வக்ஃப் செய்யுங்கள். சாது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக சென்று ஒரு கிணறு ஒன்று தோண்டி அந்த கிணற்றை பொதுமக்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்துவிட்டு சொன்னார்கள், இது சாதியினுடைய தாய்க்கு சமர்ப்பணம், அவருக்கு மறுமையிலே நீண்ட நெடிய நன்மைகள் கிடைக்கட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அதை சார்ந்தே இருந்தது. இதை கவனித்து வருகின்றார்கள். இந்த பெண்கள் எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள், சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். அதே சமயம் மதீனாவிலே ஒரு அற்புதமான மதுரமான தண்ணீர் உள்ள ஒரு நீரூற்று ஒன்று இருந்தது. அதற்கு பெயர் பீரு ரூமா. ரூமா கிணறு என்று அழைக்கப்படக்கூடிய யூதருடைய ஒரு கிணறு இருந்தது. அந்த யூதர் அந்த கிணற்றினுடைய தண்ணீரை மக்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருந்தார். 1 கொடை 1 திருகம். சஹாபாக்கள் 1 திருகம் இருந்தா அன்னைக்கு வாழ்நாளையே கழிச்சிருவாங்க. எந்த அளவிற்கு அவர்களுடைய வறுமை இருந்தது? அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்களை பற்றி வருகிறது. யாராவது விருந்தினர்கள் திண்ணை தோழர்களை பார்ப்பதற்காக வேண்டி மஸ்ஜிது நபவிக்கு உள் வருவார்களானால் சஹாபாக்களாகிய நாங்கள் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் மறைந்து உட்கார்ந்து கொள்வோம். எங்களுடைய மர்ம அவயங்களை மறைப்பதற்கு துணி இல்லாத காரணத்தினால் அந்த அளவிற்கு அரைகுறை துணிதான் எங்களிடத்தில் இருக்கும். எதுவும் எங்களுடைய உடலில் இருந்து வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்று ஒருவர் பின்னால் ஒருவராக உட்கார்ந்து கொள்வோம். யாராவது ஒருவர் கொண்டு வந்து திடீரென ஒரு பேரீச்சங்குலையை கட்டி வைப்பார், அதிலிருந்து எங்களுக்கு தேவையானதை சாப்பிட்டு விட்டு அப்படியே இருந்து கொள்வோம். காரணம் என்ன? நபிபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில் இருந்து எந்த நேரம் எந்த வார்த்தைகள் வரும் அதை உடனே மரணம் செய்து எழுதி வைத்து விட வேண்டும். ஹதீஸாக கல்வி கற்க வேண்டும் அவர்களிடத்திலே. இவர்களுக்கு உதவி செய்வதற்கு சஹாபாக்களிடத்தில் கூட பெரிய செல்வம் எதுவும் இல்லை. எனவே அவர்களுக்கு 1 திருகம் கொடுத்து 1 குடம் வாங்குவது என்பது ஒரு பெரிய விஷயம். நபி அவர்கள் இதற்காக வேண்டி சிந்திக்கின்றார்கள். மஸ்ஜிது நபவியிலே மிம்பர்ல ஏறி ஒரு ஹுத்பா ஒன்னு கொடுக்கிறாங்க. என் அருமை தோழர்களே, பேரு ரூமா, அந்த கிணற்றை யார் வாங்கி அல்லாஹ்வினுடைய பாதையிலே அர்ப்பணிப்பு செய்து பொதுமக்களுக்காக வேண்டி விடுகின்றாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் சுவனத்தின் கிணற்றில் இருந்து அவருக்கு தண்ணீர் கொடுப்பான். ஹரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு ஓடோடு வந்து நபி அவர்களுடைய கையை பிடித்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, அந்த கிணற்றை நான் வாங்கிவிட்டேன், நீங்கள் நான் இனிமேல் அல்லாஹினுடைய பாதையிலே வக்ஃப் செய்து விட்டேன். என்ன செய்தாங்க? அதுக்கிடையிலே நேராக அந்த யூதர் இடத்துல போறாங்க. உம்முடைய கிணறு எனக்கு விலைக்கு வேண்டும், எவ்வளவு தருவீங்க? 18,000 திருகம் சொல்றாரு, 20,000 திருகம் சொல்றாரு, ஒரு ரிவாயத்தில் வருது 35,000 திருகம் நான் விலைக்கு கொடுக்கிறேன், ஆனா பாதி கிணத்தை தான் கொடுப்பேன். பாதி கிணறு தான். பாதி கிணறுன்னா எப்படி? ஒரு நாளைக்கு நீங்க தண்ணி எடுத்துக்கிடணும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, இன்னொரு நாளைக்கு யூதருக்கு, அவர் தண்ணி எடுத்துக்கிடுவார், அவர் எடுத்து விற்பனை செய்துக்கிடுவார். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. அதுல ஒரு பெரிய சிக்கல் வந்துட்டது. முதல் நாள் ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி எடுத்து விடுவார், ஊர்ல தண்ணி எல்லாம் செலவாகிவிடும். அடுத்த நாள் யூதர் வந்து பார்த்தா அங்க தண்ணி இருக்காது. ஒரு நாள் விட்டாதான் அதுக்கு பிறகு ஊறும், ஊர்ல தண்ணீரை அடுத்த நாள் மக்கள் எடுத்துருவாங்க. ஆஹா, இது பாதி கிணறு தான் கதையாட்டில் போச்சு. திரும்பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவரே அழைத்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, இன்னும் பாதியே நான் வித்துறேன்பா, எவ்வளவு? அதே மாதிரி 75 ரூபா தந்துரு, 75,000 திருகம். மீண்டும் 75,000 திருகம் கொடுத்து முழு கிணற்றையும் வாங்கி அல்லாஹினுடைய பாதையிலே அர்ப்பணிப்பு செய்கின்றார்.
அதற்கு பிறகுதான் மதீனாவினுடைய தண்ணீர் பஞ்சம் நீங்கியது என்பதாக நாம் ஹதீஸுகளிலே காண கிடைக்கின்றது. என அன்பிற்குரியவர்களே, சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மதீனத்து மக்கள் அத்தனை பேருக்கும் தண்ணீரை முழு சொத்தாக கொடுத்த மிகப்பெரும் உரிமைக்கு சொந்தக்காரர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு அவர்களுடைய கடைசி நேரத்திலே வீட்டிலே அவர்களை சிறைபிடித்து குழப்பவாதிகள் குடிப்பதற்கு தண்ணீரையும் உண்பதற்கு உணவையும் தடை செய்கின்றார்கள், தடுக்கிறாங்க. எப்போதுமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சொல்லி காட்டியதில்லை. அந்த நேரத்திலே வீட்டின் மாடத்தில் வெளியே வந்து சொல்லுகின்றார்கள், மக்களே, உங்களுக்காக வேண்டி இந்த மஸ்ஜித் நபவியினுடைய பாதியை நான் விலைக்கு வாங்கி அதை மஸ்ஜிதோடு இணைக்கவில்லையா? என்னுடைய சொந்த காசில் வேறு ரூமாவை வாங்கி உங்களுக்காக வேண்டி நான் அர்ப்பணிக்கவில்லையா? அந்த மஸ்ஜிதில் எனக்கு இரண்டு ரக்கா தொழுவதற்கு நீங்கள் மறுக்கின்றீர்களே. அந்த கிணற்றிலிருந்து ஒரு குவளை தண்ணீரை எனக்கு கொடுப்பதற்கு நீங்கள் தடை செய்கின்றீர்களே. இது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்களிடத்திலே பேசும் பொழுது இதை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, தண்ணீர் என்பது அல்லாஹ்வினுடைய சொத்து. இந்த சொத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு வழிகாண்பித்திருக்கின்றார்கள். அந்த முறையில் நாமும் தண்ணீரை பராமரிக்க வேண்டும். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம். இந்தியா முழுவதும் தண்ணீர் பஞ்சத்தினால் மிகப்பெரும் திண்டாட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலம் கருகுவதாகவும் தாங்கள் பஞ்சத்தில் பீடிக்கப்பட்டிருப்பதாகவும் டெல்லியில போய் போராடுறாங்க. இந்த கொடுமைக்கார அரசு எத்தனை பெரிய போராட்டத்திற்கும் செவிசாய்க்கவில்லை. ஒரு நாள் எலிய திங்கிறான், ஒரு நாள் பாம்பை திங்கிறான், பல்லிய திங்கிறான், குட்டிக்கரன் அடிக்கிறான், கடைசியில் அவுத்து போட்டுட்டு நிர்வாணமாகவே போராடுறான். பார்த்துருவான பாசிச அரசு இது. இது நாஜிகளின் அரசு. அவர்களுடைய கொள்கை சித்தாந்தமே இதுதான். எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் வாய் திறக்காதே, அதை பத்தி உனக்கு ஈவிரக்கமே இருக்க கூடாது. நீ பசுவை எவனாவது புடிச்சிட்டு போறவன் அடிச்சு கொல்லு. யாராவது ரெண்டு பேர் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருந்தானா அவனை அடிச்சு கொல்லு. ஏழை எளிய மக்களை கைதூக்கி விடுவதற்காக வேண்டி இடஒதுக்கீடு வந்தால் அதை ரத்து செய். முஸ்லிம்களுக்கு எதிரான பரப்புரைகளில் உன்னுடைய வீரியத்தை காட்டு. விவசாயி செத்தா என்ன? தண்ணீர் இல்லாம மனிதர்கள் எல்லாம் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்தால் எனக்கு என்ன? நான் செல்வி எடுத்துக்கிட்டு ஜாலியா சுத்துவேன். இன்றைக்கு இருக்கின்ற அரசியலை நாம் இவைகளை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுபோன்று இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு எல்லா இடங்களிலும் மண்ணாக இருந்த தரைகள் எல்லாம் இன்றைக்கு சிமெண்ட் தரைகளாகவும் தார் சாலைகளாகவும் மாறிவிட்டது. பூமியிலே பெய்கின்ற மழை உள்ளே இருப்பதற்குரிய சக்தியே அற்று போய்விட்டது. உள்ளே போகாது தண்ணீர், அந்த அளவுக்கு ஆக்கியாச்சு. இப்பதான் ஒரு பெருமழையை நாம் அனுபவித்தோம். அந்த மழையினுடைய பெருக்கத்திற்கும் தண்ணீர் பிரச்சனைக்கும் காரணம் என்ன? மழை நீர் அத்தனையும் அப்படியே கடலோட போய் சேர்ந்துருச்சு. பூமியே எல்லாம் மிகப்பெரிய டேங்க், ரொம்ப பெரிய தேக்குமிடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எவ்வளவு தண்ணீர் உள்ள போனாலும் அதை தேக்கி பிடிச்சு வச்சுக்கிடும். திரும்பி நீங்க போர் போட்டீங்கன்னா தண்ணீர் வெளியே வந்துடும். கிணறு தோண்டினீங்கன்னா தண்ணீர் எடுத்துக்கலாம். எத்தனை வருஷ காலமானாலும் அந்த தண்ணீர் கெட்டு போகாது. நீங்களே உபயோகிக்கின்ற தண்ணீரை மீண்டும் பூமியினுள் செலுத்தி விட்டால் அது சுத்தமான தண்ணீராக உங்களுக்கு தந்துவிடும். அல்லாஹ்வினுடைய அற்புத சைக்கிளிங் இது, சுற்று சுழற்சி முறை. அல்லாஹ் புதுசாலாம் ஒரு தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வர மாட்டான். இருக்கின்ற தண்ணீரையே மறுசுழற்சி முறையில் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கடல் நீரை சுத்தம் செய்வேன், கக்கூஸ் தண்ணியை சுத்தம் பண்ணுவேன். அது எப்படி சுத்தம் பண்ணுவேன்? அதுக்கு கெமிக்கல்லாம் இருக்குது, அதையெல்லாம் போட்டுக்கிட்டு சுத்தம் பண்ணுவோம். நமது நாட்டிற்கு இந்த மறுசுழற்சி முறை தேவையே கிடையாது. கனிமங்கள் உடலிலே சேரும் பொழுது அது தானாகவே மனித ஆர்கன்ஸ், மனிதனுடைய உள்ளுறுப்புகளை சிதைத்து விடுகிறது. அது இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை. சாதாரண போர் வாட்டரை சூடு பண்ணி குடிச்சாலே மனிதனுக்கு போதுமானது. மினரல் வாட்டர், எந்த மினரலுமே கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு சாவடிச்சுட்டு அது மினரல் வாட்டர். இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க, இளநீ கலந்துருக்கிறான், அது இளநீ எசன்ஸ். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தொடர்ந்து மூணு பாட்டில குடிச்சு பாருங்க, அந்த தண்ணீர் தானாகவே வாமிட்டிங் வரும், தானாகவே வாந்தி வரும். அந்த தண்ணியில
ஏன்னா அதில் கலந்திருக்கக்கூடிய ரசாயன பொருள்கள் அப்படி. மனிதனுடைய வெளிப்புற காரணிகளை நாம் இப்படியே பட்டியலிட்டுக் கொண்டு போனால் உள்காரணிகளும் இருக்கிறது, உள்காரணிகளும் இருக்கின்றது. எப்படி? வெளிக்காரணிகளால் இந்த மழை தண்ணீர் மனிதனுக்கு நிறுத்தப்படுகிறதோ அதுபோன்று உள்காரணிகளும் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெரிவிக்கின்றார்கள், ஹம்சுன் ஐந்து விஷயங்கள், இதவு துலீத்தும் பிஹின்ன வா ஊது பில்லாஹி அன் துதிரிகூஹுன்ன, ஐந்து விஷயங்கள் வந்துவிட்டால் ஐந்து கண்டிப்பாக அதனுடைய விளைவாக கிடைக்கும் உங்களுக்கு. முதலாவது, மானக்கேடான செயல்கள், வெக்கக்கேடான செயல்கள், தவறான செயல்கள் உங்களிடத்தில் பரவினால் அல்லாஹ் பெருவியாதிகளின் மூலம் உங்களை சோதிப்பான். குஷ்டம், காலரா, கேன்சர், இது போன்று தீர்க்க முடியாத, தீர்க்க முடியாத வியாதிகளால் உங்களை சோதிப்பான். வியாபாரத்தில் நீங்கள் மோசடி செய்தால், நீங்கள் வியாபாரத்தில் மோசடி செய்தால் பஞ்சத்தின் மூலமும் கொடுமைக்கார ஆட்சியாளர்களின் மூலமும் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஜகாத்தை கொடுப்பதற்கு நீங்கள் தவறினால் மழை பெய்வதை அல்லாஹ் தடுத்து விடுவான். கால்நடைகள் மட்டும் உங்களிடத்தில் இல்லை என்றால் அறவே மழையை பெய்யாது. ஏதோ கால்நடைகள் எல்லாம் இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப மழை இறக்கிட்டு இருக்கிறான். கால்நடைகளும் இல்லை என்றால் மழையை அல்லாஹ் முற்றிலுமாக நிறுத்தி விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற மிகப்பெரிய செய்தி இது. மிகவும் கவனத்திற்குரிய ஒன்று, முஸ்லிம்களால் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அன்பு இஸ்லாமிய பெருமக்களே, நாம் நம்முடைய ஜகாத்தினுடைய பொருள்களை சரிவர கொடுக்கவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் கொடுக்கின்றார்கள், கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தும் எல்லோரிடத்திலும் இந்த விழிப்புணர்வு வரவில்லை. முறைப்படுத்தப்பட வேண்டும், ஜகாத்தினுடைய தொகை முறைப்படுத்தப்பட வேண்டும், முறையானவர்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். மழை நிறுத்தப்படுவதற்கு இது மிக முக்கியமான ஒரு காரணம். எனவே மற்றவர்களை நாம் அணுகுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு எல்லா நிலைமைகளிலும் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு நாம் நம்முடைய அமல்களிலும் சரியாக இருக்க வேண்டும். எனவே இந்த இரண்டும் சரிவர பயன்படுத்தப்படாவிட்டால் மனிதன் வெளிரங்கமான காரணிகளையும் சரி செய்ய வேண்டும், அகக்காரணிகளையும் அவன் சரி செய்ய வேண்டும். இது ரெண்டுக்கும் என்ன பண்றது? இப்போ இரண்டிற்கும் முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் தான் தீர்வு இருக்கின்றது. இரண்டுக்குமே நம்மிடத்தில் தான் தீர்வு இருக்கின்றது. முதலாவது அகக்காரணிகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் சந்ததிகள் வரல, குழந்தை பிறக்க மாட்டேங்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொல்கின்றார்கள், ஃபகுல் துஸ்தஃஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து மழை பொழிவான், சந்ததி இல்லாதவர்களுக்கு சந்ததி கொடுப்பான், உங்களுக்கு தோட்டம் துறவுகளை கொடுத்து ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். குர்ஆனின் மீது நம்பிக்கை இருக்குமானால், அல்லாஹ்வினுடைய சொற்களின் மீது முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால், முஸ்லிம்களே, நீங்கள் மழை தொழுகையை ஒவ்வொரு மஹல்லாவிலும் தொழுவதற்காக வேண்டி தயாராகுங்க. ஒவ்வொரு மஹல்லாவிலும் மழை தொழுகை தொழுங்க. மழை தொழுகைக்கு பேரை நம்ம பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம், மழை தொழுகையை தொழு வச்சுட்டோம் அப்படிங்கிறது இல்ல. மழை தொழுகையினுடைய அடிப்படையே என்னவென்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். அங்கு சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும்,
கிராமங்கள் இருந்தால் கால்நடைகளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இந்த மனிதர்களை வைத்து கையாண்ட வேண்டும். யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளுக்காக வேண்டியாவது நீ மழையை இறக்கு, இந்த பிள்ளைகளுக்காக வேண்டியாவது நீ பஞ்சத்தை நீக்கு, இந்த பிள்ளைகளுக்காக வேண்டியாவது நீ வேளாண்மையை உற்பத்தி செய், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, பாவங்களிலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்கு நீ எங்களுக்கு தௌஃபீக் செய் என்று அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி அழுது துவா செய்ய வேண்டும். இது அகரீதியாக உள்ரீதியாக நாம் சுத்தப்படுத்துவதற்கு ஒன்று. வெளிரங்கமாக முஸ்லிம்களாகிய நாம் இந்த நேரத்தில் நம்முடைய மனிதநேய செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தண்ணீர் மேலாண்மைக்காக வேண்டி ஒவ்வொரு திட்டமாக எடுத்து சொன்னார்களோ, அது போன்று மஹல்லாவினுடைய செல்வந்தர்கள் தனவந்தர்கள் ஒன்றாக இணைந்து பொதுமக்களுக்கு ஏதாவது தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்மால் ஏதேனும் செய்ய முடியுமா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். உதாரணமாக சிட்டியில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய நாம் எதிர்வரக்கூடிய 2 மாதமும் மஸ்ஜித் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அதற்கு வெளியே தெரு ஓரங்களில் சாலை ஓரங்களில் தண்ணீர் பந்தல்களை திறவுங்கள். தண்ணீர் பந்தல்கள் என்றால் மற்றவர்கள் தண்ணீர் கொடுப்பதை போன்று ஒரு கிளாஸ் சங்கிலி போட்டு குடிக்கிற மாதிரி இல்ல, சங்கிலி போட்டு குடிக்கிறது இல்ல, பெரிய ட்ரம் கொண்டு வந்து வைங்க, குடிப்பதற்கு யாருக்கு தண்ணீர் எவ்வளவு வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள். என்ன அஜித் இப்படி டமால் டிமால் தூக்கி போடுறீங்க, செய்யுங்க. இது மனித நேய சேவையை செய்ய வேண்டிய காலகட்டம். முஸ்லிம்களினுடைய உண்மையான மனித சேவையை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நீங்க மோர் கொடுக்க வேண்டியதில்லை, இளநீ கொடுக்க வேண்டியதில்லை, தர்பூசணி கொடுக்க வேண்டியதில்லை, குடி தண்ணீர் யாருக்கு எவ்வளவு தேவையோ எடுத்து செல்லுங்க. திருச்சி ஜமாஅத்துல்லமா இதற்கு வழிகாட்டுகிறது. தமிழ்நாடு ஜமாஅத்துல்லமாவினுடைய செய்தி தொடர்பாளர் மீரான் மிஸ்பாஹி திருச்சியினுடைய பொறுப்புதாரர் அங்கிருக்கக்கூடிய செல்வந்தர்களை எல்லாம் இணைத்து திருச்சியில் எந்தெந்த ஏரியாக்களுக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல பொதுமக்களில் யாருக்கு எங்கு தண்ணீர் தேவைப்படுகின்றதோ உடனடியாக நாங்கள் டேங்கர்ல கொண்டு வந்து தண்ணீர் கொடுக்கிறோம்னு ஏலான் பண்ற. அது நமக்கு முன்னோடி. எவ்வளவு நமக்கு தண்ணீர் இந்த மக்களுக்கு தண்ணீர் தேவையோ அத்தனையும் கொடுப்பதற்காக வேண்டி நாம் சிறந்த முன்மாதிரியை வாய்க்க பெற்றிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிணறை தோண்டிவிட்டு தனக்காக வேண்டி வைத்துக் கொள்ளவில்லை, இது முஸ்லிம்களுக்கும் மக்களுக்கும் பொதுவான சொத்து என்று அறிவித்து விட்டார்கள். யூதர்கள் தான் செய்வார்கள் இது எனக்குரியது என்று. நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு இந்த நேரத்திலே தண்ணீர் பந்தல்களை திறக்க வேண்டும். மற்றவர்கள் குடிக்க கொடுப்பதற்கு ஜெயின்கள்லாம் செய்வாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு குழாய் இருக்கும், அதுல நல்ல ஒரு பெரிய சங்கிலியை போட்டு ஒரு கிளாஸ் கட்டி விட்டுருப்பாங்க. ஏதோ அவர்களால் முடிஞ்சது அவங்க செய்யறாங்க. நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே செல்லுங்கள். 7 நாளைக்கு 7 பேர் அதுக்கு பொறுப்படுத்திக்கிட்டா போதும், அதற்கடுத்த 7 நாளைக்கு மீதி 7 பேர் கொண்டு வந்து ட்ரம் ட்ரம்மா கொண்டு வந்து கொடுத்துடலாம் எல்லாருக்கும் தண்ணிய. எவ்வளவு தேவையோ எடுத்து செல்லுங்கள். மஸ்ஜிதுனுடைய பேர் அதுல ஒட்டி வைங்க. இந்த மஸ்ஜிதுனுடைய தரப்பிலிருந்து இந்த தண்ணீர் பந்தல் நிறுவப்பட்டிருக்கின்றது, யாருக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக் கொள்ளலாம். 2 செய்திகளை நான் உங்களிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். ஒன்று, நம்முடைய பாவமீட்சிக்காக வேண்டிய மழை தொழுகையை தொழுவது. 2வது, மக்களுக்கு பலனளிப்பதற்காக வேண்டி இந்த நேரத்திலே தண்ணீரை பிறருக்கு வழங்கி சேவை செய்வது. அல்லாஹ் இந்த நிலைமையை ஏற்றுக்கொண்டாவது உலகம் அனைத்திலும் பெருவாழ்வு வாழ்வதற்கும் குறிப்பாக இந்திய திருநாடு வேளாண்மையிலும் நீர் பஞ்சத்தையும் மிக அழகான முறையிலே சமாளித்து அதன் மூலம் ஒரு பெரிய தீர்வு காண்பதற்கும் ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக. வஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.